தூத்துக்குடியில் கடந்த மே மாதம் 22ஆம் தேதி ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்று அமைதியான அறப்போராட்டம் நூறு நாள் நடந்த போராட்டத்தில் அமைதியாக நடந்த போராட்டத்தில் மக்கள் கலந்து அமைதியான போராட்டம் நடந்ததை தமிழ்நாடு அரசும் காவல்துறை சேர்ந்து துப்பாக்கிச்சூடு நடத்தி அதில் 15 பேர் இறந்துவிட்டார்கள். 13 பேர் உடனே இறந்தார்கள். 12 பேர் அதிகம் நாள் கழித்து இறந்தார்கள். மற்ற நூற்றுக்கணக்கானவர்கள் காயப்பட்டார்கள். இந்த படுகொலை அமைதியான போராட்டத்தை அறப்போராட்டத்தை படுகொலை செய்து அதிலும் தானே சுடக்கூடிய ஆயுதத்தை வைத்து வேண்டுமென்றே இந்த படுகொலை செய்தார்கள். அது இந்தியாவில் நடக்கக்கூடாத, அது தமிழகத்தில் நடக்கக்கூடாத பெரிய போர் நடந்தது. மக்களை துப்பாக்கி சூட்டு குறித்த அந்த அரசை கண்டிக்க வேண்டும். தொடர்ந்து அது சம்பந்தமான நடவடிக்கை எதுவும் இதுவரை செய்யவில்லை. இன்றைக்கு ஓராண்டு ஆகிவிட்டது. அந்த ஓராண்டுக்கான பிறகும் அந்த ஸ்டெர்லைட்டாலை மூடப்படவில்லை. மூடுவதற்கான எல்லா முயற்சிகளும் செய்ய வேண்டும். சட்டத்தை கொள்கையாக முடிவெடுத்து நிரந்தரமான மூட வேண்டும் என்றும், பிறந்த தியாகிகளுக்கு நினைவு சின்னமும் உருவாக்க வேண்டும் என்றும், தொடர்ந்து அவர்களுக்கு உதவியை தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்றும் பல கோரிக்கைகள் வைத்திருக்கிறோம். அதையெல்லாம் நடவடிக்கை எடுத்து நிறைவேற்ற வேண்டும் என்று இங்கே அனைத்து கட்சியைச் சேர்ந்தவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அமைதியான போராட்டத்தை உடனடியாக நிரப்புவதற்கான முறையில் அனுமதியாளர்களும் அறிவித்திருக்கிறார்கள், மற்ற கட்சிகளும் அனுமதித்திருக்கிறது. அதை நிச்சயமாக இறந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செய்தோடு வீர வணக்கம் செய்தோடு அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்பதை உறுதிமொழி எடுத்திருக்கிறோம். அதை நிச்சயமாக நிறைவேற்றும் வரை, மூடுகின்ற வரை போராட்டம் நீடிக்கும். அதுக்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.